இப்போ ஒரு நீங்க சொன்னீங்க பிறந்த குழந்தை வந்து காது கேட்காம பிறக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது எப்போ கண்டுபிடிக்கலாம்? இப்போ பிறந்த குழந்தைய பிறந்த உடனே நம்ம பார்க்கலாமா தெரியுமா? எப்போ குழந்தை கேட்க ஆரம்பிக்குது இதெல்லாம் ஏ இதெல்லாம் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா பிறக்கும்போது காது கேளாம இருக்கு, ஆனா அது எப்ப கண்டுபிடிக்கிறோம் அப்படியே விட்டுட்டோம்னா, எப்ப கண்டுபிடிக்கிறோம்னா குழந்தை எப்ப பேச ஆரம்பிக்குதோ, 1 வயசு 1.5 வயசு, அப்பதான் ஓஹோ ஓகே காது கேட்கலையான்ற ஒரு விவரமே பெற்றோர்களுக்கு தெரியுது. என்னதான் கவனமா இருந்தாலும் ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு வந்து 1 வயசு வர்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து காது கேட்க தெரியாது. ஸோ அதனால் இப்போ என்ன ஆகுது, மேலை நாடுகளில் முதல்ல ஆரம்பிச்சது இப்போ வந்து இந்தியாவிலையும் வந்துருச்சு, பச்சிளங்குழந்தை செவித்திறன் பரிசோதனை. அதாவது குழந்தை பிறந்த உடனே 2வது நாளிலிருந்தே குழந்தையோட காது எப்படி கேட்குது அப்படின்றதுக்கான பரிசோதனைகள்லாம் வந்துருச்சு. இது பெரிய பெரிய மருத்துவமனைகள் எல்லாம் இது இருக்குது, ராமச்சந்திராவில் இருக்குது, ஆனால் ஒரு சில சின்ன மருத்துவமனைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதை பற்றி நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சோன்னா, நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எந்த மருத்துவர்களும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்துருவோம். ஸோ பிறந்த 2வது நாளிலேயே காது பரிசோதனை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 காதுகளுக்கும் தனித்தனியாக அந்த அந்த நீங்க என்ன டெஸ்ட் சொல்றீங்க, செய்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்லே பண்ணிக்கலாம், ஆஸ்பத்திரியிலே பண்ணிங்க. நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பிறந்து ஒரு 3 நாள் வீட்டுக்கு போகிறீங்க இல்லையா, அந்த 3 நாள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 நாளுக்குள்ளாரே அந்த அதை டெஸ்டிங் செஞ்சுட்டு எப்படி பரிசோதனை எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் ரிசல்ட் அதை பற்றி நான் சொல்லிடுறேன், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதில் பாஸ் ரெஃபர், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இந்த டெஸ்ட்டும் ரொம்ப சிம்பிளான ஒரு டெஸ்ட் தான். ஒரு 2 நிமிஷம் ஒரு காதுக்கு, இன்னொரு காதுக்கு 2 நிமிஷம் ஆகலாம். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாத குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சில நிமிஷங்கள் ஜாஸ்தியாக கூட ஆகலாம். அப்படி ஆகும்போது பாஸ்ன்னு வந்துருச்சுன்னா அது எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை, அது குழந்தை காது கேட்காமல் இருக்கக்கூடிய ரிஸ்க் எதுவுமே கிடையாது, நார்மலாக தான் இருக்குன்ற மாதிரி உறுதியாக தெரிஞ்சிடும். ரெஃபர்ன்று வரும்போது என்ன ஆகுதுன்னா, குழந்தைக்கு பிறக்கும்போது சில தண்ணீர் இன்னும் இருக்கலாம், அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கலாம், இல்லை ஒரு சில பேக்ஸ் இருக்கலாம், அழுக்கு இருக்கலாம், இது கூட உங்களுக்கு வந்து டெஸ்டிங் அப்போ நடுவில் ஒரு பிரச்சனை கொடுக்கலாம், அதனால கூட ரெஃபர் வரலாம். ஸோ உடனே ரெஃபர்னு வந்தாலே அது குழந்தை காது கேட்கலன்ற அர்த்தம் பயப்படக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடியோலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2வது முறை கூப்பிடுவாங்க. நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு திருப்பியும் ஹாஸ்பத்திரி வரும்போது 2வது முறை கூப்பிடுவோம். அப்பையும் அந்த ரெஃபர் வந்தால் மட்டும்தான் டீட்டெயில்டு டெஸ்டிங்கு நாங்கள் போவோம். ஸோ முக்கால்வாசி 2வது டெஸ்டிங்கில் பாஸ் ஆகிடும். ஓகே ஓகே. ஸோ இது மூலமாக எவ்வளோ சீக்கிரம் உங்களால் கண்டுபிடிக்க முடியுது ஒரு குழந்தை காது கேட்கல அப்படின்னு? ஆமாம், நான் சொன்ன மாதிரி 1 வயசு 2 வயசில் தான் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் சந்தேகமே வருது. இது நம்ம டெஸ்ட் பண்ணலைன்னா 1 வயசு 2 வயசில் தான் அந்த சந்தேகமே வருது. எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 வயசில் தான் கண்டுபிடிப்பாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பிறக்கும்போதே இருக்கிற பிரச்சனை எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னு 3 வயசில். அப்போ அந்த 3 வயசில் என்ன ஆகுதுன்னா, 3 வயசுக்குள்ளே அது என்ன பண்ண, நார்மலாக கேட்குற குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிடும். ஆமாம், பள்ளிக்கூடத்துக்கு போய்டும். அப்போ இந்த குழந்தை பின்தங்கிடும், பேசாமல் இருக்கிற குழந்தை எந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியும். ஸோ அதனால் அப்போ அப்போ கண்டுபிடிச்சி ரொம்ப தாமதம் தான் சொல்லுவோம் அது. அதனால் அவ்வளோ தாமதமாக கண்டுபிடிக்கிறதுனால அந்த குழந்தைக்கு எதிர்காலமே பாதிக்கப்படுது. பள்ளிக்கூடம் போகிறதா இருக்கட்டும், எல்லாமே எமோஷனல் டெவலப்மெண்ட் எல்லாமே பாதிக்கப்படுது. ஸோ அந்த குழந்தை அந்த வயசில் கண்டுபிடிக்காமல் எப்போ பிரச்சனை, அதாவது பிறக்கும்போது அந்த டைம்லேயே நம்ம கண்டுபிடிச்சோம்னா, அந்த 3 வயசு வர்றதுக்குள்ளே அந்த குழந்தைய நார்மல் க்ரோத் மாதிரி நம்ம பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது, பண்ணிவிட வாய்ப்பு இருக்குது. அப்போது அதுக்கு நேரம் தான் ரொம்ப முக்கியம். எந்த நேரத்தில் நம்ம கண்டுபிடிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு தான் இந்த பச்சிளங்குழந்தை செவித்திறன் பரிசோதனைன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது.